உங்களுக்கு தேவையான பொருளா இதெல்லாம் எஸ் ஒரு ஹாஃப் டு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பசுநெய் வச்சுருக்கோம். அந்த பசுநெய்யில் ஒரு சுத்தமான பசுநெய் 1 டேபிள்ஸ்பூன் இந்தியாவில் ரெடி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. ஓகே, ஒரு மாதிரி இஞ்சி ஸ்மெல் வர அளவுக்கு எல்லாம் வேகட்டும். வதங்கினாதான் நல்லா டேஸ்ட். போடும்போது மட்டும் ரொம்ப வேகணுமா இஞ்சி? இஞ்சி நல்லா அந்த ஸ்மெல் வர அளவுக்கு வெந்துச்சுனாதான் வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். 1/3 பச்சை மிளகாய் நல்லா கலந்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு. ஓகே, ஜீரகம் மிளகு நல்லா வெடிக்கட்டும். ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் பொங்கலுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். கண்டிப்பாக பெருங்காயம் வெடிச்சுங்க. வந்து இந்த உலக்கில் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து 1 தடவை கழுவி வச்சுருக்குறேன். ஓகே, அப்படியே போட்டு மொத்தம் வந்து 2 1/2 டம்ளர் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த கழுவி வச்சு அரிசி உள்ள போட்டோம். கழுவிட்டு நம்ம 2 1/2 ஸ்பூன் விட்டுருக்கனால அரிசியும் பருப்பும் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு 2 விசில் விட்டோம்னாலே இறந்தில விட்டாத அளவுக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து மல்லித்தலை மட்டும் மேலால் தூவிட்டு கொஞ்சம் மல்லி எலை கட் பண்ணி வச்சுருக்கோம். விசில் போட்டுருவோம். அப்புறம் கேஸ் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 விசில் வச்சா சூப்பராக இருக்குது. இந்த நம்ம அந்தளவு தண்ணி வச்சோம்னா அடியில் ஒட்டாமல் பிளைனாக எப்படி இருப்பார் குக்கர். அடியில் அடி பிடிக்காது. தண்ணி மட்டும் ரொம்ப முக்கியமாக கவனமாக வைக்கணும். குடைவாக நல்லாயிருக்கு. சில பேர் பருப்பு வறுத்து போடுவாங்க, அது பருப்பு முழுசு முழுசாக நிற்கும். அந்த டேஸ்ட் பிடிச்சா அப்படி செய்யலாம், இல்லைனா அப்படி செஞ்சுக்கோங்க. இதான் நல்லாயிருக்கும்.